இவர் பெயரில் மட்டும் நன்மையை கொள்ளவில்லை, குணத்திலும் செயலிலும் நன்மைதான் கொண்டிருக்கிறார். யார் இந்த நன்மாறன்? எதற்காக இவரை பற்றி இப்போது பேசுகிறோம்? ஆம், நாம் தான் பேச வேண்டியவர்களையும் போற்ற வேண்டியவர்களையும் மறந்து விடுகிறோமே. இவர்தான் நன்மாறன் எக்ஸ் எம்எல்ஏ. என்னது எம்எல்ஏவா? இத்தனை எளிமையா? ஆப்பிள் போன் இல்லை, கதர் சட்டை இல்லை, ரோலக்ஸ் வாட்ச் இல்லை, முக்கியமாக ஃபார்ச்சுனர் கார் இல்லை, பிறகு எப்படி இவரை எம்எல்ஏ என்று நம்புவது? இதுதான் தற்போதைய தமிழகத்தின் அவலநிலை. காரணம், நாம் பார்க்கும் எம்எல்ஏக்கள் அப்படி. மன்னிக்கவும், வார்டு கவுன்சிலர்கள் கூட படாபடா கார்களின் பந்தோபஸ்துடன் வளம் வருவதை பார்க்கலாம். இவர் அப்படியல்ல. இவர் தூய்மையானவர். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரான நன்மாறன் இரண்டு முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். முன்னாள் எம்எல்ஏவான அவர் அரசியல் மேடைகள், பட்டிமன்றம், பொது நிகழ்ச்சிகளில் நகைச்சுவையாகவும் சிலேடையாகவும் யார் மனதும் புண்படாதவாறு பேசுவதால் மேடை கலைவாணர் என்று புகழப்படுபவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தீவிரமாக பணியாற்றியவர்களில் ஒருவரான நன்மாறன் என்ற ராமலிங்கம் மதுரை அரசியல் களத்தில் மறக்க முடியாதவர். எளிமைக்கு சொந்தக்காரரான நன்மாறன் முதுகலை மேல் படிப்பு முடித்தவர். ரயில்வே தொழிலாளர் சங்கத்தில் தட்டச்சராக நன்மாறன் பணியாற்றியதுடன் கைத்தறி தொழிலாளர் சங்கத்திலும் பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்திலும் ஊழியராக பணியாற்றி நன்மதிப்பை பெற்றவர். தமிழக அரசியல் தலைவர்களில் மரியாதைக்குரியவர்களில் ஒருவராக கருதப்படும் நன்மாறன் முன்னாள் முதல்வர்கள் கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா போன்றவர்களால் மதிக்கப்பட்டவர். நன்மாறன் கடந்த 2001-2006 ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டார். எளிமையான வாழ்க்கையை நடத்தி வரும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்களில் ஒருவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் என் நன்மாறன். ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக இடதுசாரி அமைப்புகளில் பணியாற்றி வரும் இவர் எதிர்கட்சியினராலும் மதிக்கப்படும் பண்பாளர். சமீபத்தில் நன்மாறன் அவர்கள் பேருந்தில் ஏறும்போது வயது முதிர்வு காரணமாக ஒரு செருப்பை தவறிவிட அதை எடுக்க பேருந்தில் இருந்து இறங்க அரசு பேருந்தும் அவரை விட்டு செல்ல அதை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அவரது பரிதாப நிலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அவரை தனது ஆட்டோவில் ஏற்றிச் சென்ற நிகழ்ச்சி சம்பவம் நடந்தேறியது. ஆட்டோவில் ஏறும்போது முன்னாள் எம்எல்ஏ நன்மாறன் என்கிட்ட 20 ரூபாதான் இருக்குப்பா என்று சொல்ல அவரது நிலை கண்டு நிகழ்ச்சி அடைந்த ஆட்டோ ஓட்டுநர் பாண்டியன் சரிங்கய்யா பரவாயில்ல என்று சொல்லி அவரை ஆட்டோவில் ஏற்றிச் சென்று அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார். இது கதையல்ல, நிஜம். நன்மாறன் அடையாளம் தொலைத்தவர். ஆனால் அடையாளம் கண்டு ஆமோதிக்கப்பட வேண்டியவர் எளிமையின் உயிரோவியம் நன்மாறன். அரசியல்வாதிகள் கவனத்திற்கு, அடுத்த தலைமுறை இளைய சமுதாயத்திற்கு அரசியல்வாதி என்றால் யார், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இம்மாதிரியான நல்ல மனிதர்களை மக்களுக்காக சேவை செய்து தனது தேவையை கூட தியாகம் செய்த நல் உள்ளங்களை காண்பியுங்கள். கும்பல் கலாச்சார அரசியல் இனியாவது வேறறுக்கப்படட்டும். கலாட்டா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தயங்கியவன் கைத்தட்டுவான், துணிந்தவன் கைத்தட்டில் பெறுவான் அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம். மேடை கலைவாணர் என்று அழைக்கப்படும் நன்மாறன் என்ற ராமலிங்கம் ஐயா அவர்களை தான். மதுரையில் சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை பணியாற்றியிருக்கும் இவர் நேர்மையான வழியும் மிக எளிமையான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அவரை பத்தி அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்கய்யா, இப்போ ரீசெண்டா ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு போட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டே இருந்தது இல்லையா, ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய அந்த ஆட்டோல போற மாதிரியான புகைப்படம் வந்துட்டு அந்த ஆட்டோ டிரைவர் வந்துட்டு ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க, ஸோ அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, பார்த்தவங்க சொன்னாங்க. அது கொஞ்சம் சம்பவம் நடந்தது ஒரு நிகழ்ச்சிக்காக நான் கருப்பாய் வரணும் போகணும். இங்கே ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்ல 29A பேர் வந்து வந்தது. நான் இந்த மாதிரி அங்கே போகிறேன்னு சொன்னேன். இங்கே இறங்கிக்கங்க, பேருந்து வரும், நீங்கள் இதை போவது சௌரியமாக இருக்கும். நான் அங்கே இறங்கினேன். ஒரு நகர பேருந்து வந்தது அந்த நேரத்தில். அந்த ஏறும்போது செருப்பு தவறி விழுந்துச்சு. அந்த அடிப்படையில் நான் எடுத்துக்கிறேன்னு அவரை வண்டியை நிறுத்திட்டேன். நான் வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது ஒரு சைக்கிள் கடை இருந்துச்சு. சைக்கிள்னால் அவர் தெரு ஓரத்தில் ஒருத்தர் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுவார், சின்ன வேலைகள் செய்வார். அவர் இதை பார்த்து எங்கே போகிறீங்க என்னன்னாரு சொன்னேன். அவர் சைக்கிளில் போய் எடுத்து அந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்தார். இது ஒரு காட்சி. அடுத்தாப்பில் அந்த ஆட்டோ டிரைவர் வந்தார். எங்கே போகிறீங்கன்னாரு.
அவர் முனிச்சாலக்காரர், நான் அந்த தொகுதியில் தான் 10 வருஷம் எம்எல்ஏயாக இருந்தேன், தெரிஞ்சு தான் கேட்குறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை என்னை தெரியலை, இவரை ஏற்றி இறக்கி விடுவோம்னு நினச்சிருக்காரு. அவர் தான் அந்த பாண்டி செய்தியாக போட்டார், இதுதான் நடந்தது. நான் அழைப்பு வர்ற இடத்துக்கு போயிடுவேன், ஏழை மாலை பணக்காரங்க வசதி இல்லாதவங்கன்னு பார்க்க மாட்டேன், போய் சேரணுங்கிற முறையில் நான் சேர்ந்தேன். எனக்கு பேருந்து அட்டை இருக்குது, தமிழ்நாடு பூரா எங்கேயும் போகலாம், அந்த அடிப்படையில் ஏறிவிட்டேன். இதுதான் நடந்தது. அது உண்மை. அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் வண்டி அங்கேருந்து 20 ரூபா தான் பயணத்துக்கு, ஷேர் ஆட்டோ பயணத்துக்கு, அதை சொல்லியிருக்கேன். முதல்ல சொல்லிட்டா நல்லதுன்னு சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் இருப்புங்கிற மாதிரி இல்லை. அதுக்காக அவர்கிட்ட நான் இன்னார்னு சொல்லலை, அவர் தெரியாமல் தான் வந்திருக்கிறாருன்னு பிறகுதான் தெரிஞ்சிருக்கேன். வந்து மிகவும் நேர்மையானவர், அவர் மக்களிடம் எளிமையாக பழகக்கூடியவர், ரொம்ப எளிமையாக இருப்பார். யாரையும் கூட விரைவில் அவரை வந்து எளிதாக சந்திக்கலாம். அவரை நடந்தே தான் போவார், எங்கே போனாலும் அரசு பேருந்தில் தான் போவார். அவர் மக்கள் பிரச்சனை எதுனாலும் அவர்கிட்ட போய் பேசினாலும் அதை உடனே அவர் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு தானே இறங்கி அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் சந்திக்கிறதுனாலும் சரி, அது மாநகராட்சி சம்மந்தப்பட்ட வேலைகளாக எதனால இருந்தாலும் சரி, மக்கள் அன்றாட பிரச்சனைகளை அவர் வந்து என்ன சொன்னாலும் வந்து அவர் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. உங்களை மறக்காம அந்த ஆட்டோ டிரைவர் பாண்டியன் அண்ணா ஞாபகம் வச்சு உங்களை வந்துட்டு பத்திரமா வீட்டுல வந்து இறக்கி விட்டுருக்காங்க. உங்க நல்ல குணத்தாலையும் அது வந்து நடந்திருந்தது, ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு நீங்க வந்து ஏழ்மையா இருந்திருக்கீங்க, ஒரு மக்கள் மனசுல நீங்க வந்து பலமா ஆழமா பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லும். சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது உங்க மனைவி கிட்டையும் உங்க 2 மகன்கிட்டையும் சொன்னீங்களா? அப்ப அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? எப்படி? நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவர் வண்டியில் வரல, இறங்கினதோட சரி, அவர் அதை செய்தி ஆக்கிட்டார். அங்கேருந்து வேறு வாகனத்தில் நான் வந்துட்டேன். வேறு இந்த சம்பவத்தை சொல்லலை, வீட்டில் சொல்லலை, சொன்னால் ஏன் போனீங்க? அவ்வளோதான். ஐயா வந்து எளிமையான மனிதர், யாரோடனும் ஈஸியாக பழகுவார். அவர் சிறந்த சமூக ஆர்வலர். அவர் இந்த ஏரியா மக்களுக்கும் எப்போவுமே அவர் முன் உதாரணமாக இருக்கிறாப்புல. வாடகை வீட்டில் தான் இருக்காரு. உங்கள் மனைவியை பற்றியும் உங்கள் வீட்டு சூழ்நிலையை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய மனைவி சண்முகவல்லி, எங்கள் அம்மாவும் அது தம்பியும் சேர்ந்து தான் இந்த பெண்ணை எனக்கு கட்டி வச்சாங்க. நாங்கள் வந்து அவரை அப்பா தான் கூப்பிடுவோம் இந்த தெருவில் எல்லாரும். அவரை வந்து அந்த அவங்களோட மனைவி பேர் வந்து சண்முகவல்லி. அவங்க வந்து அவருக்கு எதுலனாலும் வந்து உறுதுணையாக இருப்பாங்க. அவங்க அந்த அம்மா வந்து பெரிய சப்போர்ட்டிவ். அவங்களுக்கு வந்து சார் அந்த அப்பா வந்து நிறையா புக்ஸ் வாசிப்பாங்க. எங்கள்கிட்ட வந்து என்ன பேசினாலும் சரி, இதை படிங்க அதை படிங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து என் பையனுக்கும் எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவார். குழந்தை வளர்ப்பில் ஒரு பெரிய தலைவன் என்னுடைய தந்தையார். என்ன காரணம்னா, நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போதே மேடையில் ஏற்றினார். அதற்கும் முன்பாக மாவட்ட மைய நூலகம் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் இருந்தது, இந்த கிழக்கு பக்கம். அந்த நூலகத்தை காட்டி இங்கே தான் வரணும்னு சொன்னார். அதே போல் கோயிலில் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சொல்லுவார். அது எனக்கு ஒரு புதிய பயிற்சியை கொடுத்து, பிள்ளைகளிடத்தில் தினசரி கதைகளை சொல்லுவேன், அதுதான் என்னுடைய பேச்சு பயிற்சியையும் வளர்த்து. குழந்தை பருவத்திலிருந்து பிள்ளைகளை பாருங்கள், பேராசையோடு பிள்ளைகளை வளர்க்காதீங்க. சின்ன வயசில் நீ டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், அவராக வரணும்னு சொல்லாது, அது இயற்கையாக வந்துடும். அறிவு கதவை சரியாய் திறந்தால் பிறவி குருடனும் விழி பெறுவான், இதுதான் பட்டுக்கோட்டையார் பாட்டு. இப்போ நான் குடியிருக்க பகுதிக்கு பக்கத்திலே மணிநகரம், பூரண சுந்தரி என்ற என்னுடைய அன்பு மகள், அவர் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார். மாதிரி பிள்ளைமார் ஹைஸ்கூல், அங்கே தான் அந்த குழந்தை படித்தது. இன்றைக்கி ஐஏஎஸ் ஆகி வெற்றி பெற்றிருக்கிறார். நான் சென்று அந்த பாப்பாவை வாழ்த்தினேன். அந்த மாற்றுத்திறனாளி சங்கம் என்னை அழைத்து சென்றது. அழகான பெண், சிறந்த பெண், ஐஏஎஸ் தேர்வில் அது ஆங்கிலத்தில் பேசுவதை எல்லாரும் அந்த தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறாங்க. நல்லபடியாக வளர்க்கணும்னு தான் என்னுடைய கேள்வி. பிள்ளைகள் தானே வளரும், நீங்கள் உருவாக்கி செய்யாதீங்க. இப்போ பிள்ளைகள் தானே, எனக்கு நூலகம் தான் எனக்கு தாய் வீடு, வீட்டை விட்டால் வளர, அங்கே சென்று படிக்கணும். நான் செய்தியை வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டேன், இதில் செல்லில் படிச்சுட்டேன்னு படிக்க, புத்தகம் வாசிக்கிறது நல்ல பழக்கம்,
அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் எம்ஜிஆர் இல்லம் சென்னையில் இருக்குது, பல தடவை அங்கே போயிருக்கிறேன். ஏராளமான புத்தகங்களை அவர் வைத்திருக்கிறார், படிப்பார். நல்ல நூல் நிலையங்கள், நல்ல பதிப்பகங்களோடு அவருக்கு தொடர்பு இருக்குது. இவர் வீட்டுக்கு புத்தகத்தை அனுப்பிட்டு பிறகு பில்லை காட்டி வாங்கிக்குவார், அந்த அளவுக்கு இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் பெரிய உலக அளவில் கதைகள் சொல்லுவதில் கெட்டிக்காரர், நல்லா சொல்லுவார், கெட்டிக்கார பெண்மணி. ஆங்கில ஏடுகளில் அவருடைய நேர்காணல் வரும்போது நான் படித்து விட்டு எழுதி கொடுப்பேன், மகிழ்ச்சி அடைவார். கலைஞர்களில் சிறந்த கலைஞர்னு அவர் சொன்னது பிரபுதேவாவை பற்றி சொன்னார், மைக்கேல் ஜாக்சன். இந்த அம்மா தான் பிரபுதேவாவை விட அவர் ஒன்றும் சிறந்த கலைஞர் அல்லன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீன்கிற ஏட்டில் அது வந்து இப்படிப்பட்டவங்க. கலைஞர் கருணாநிதி அவரது மேஜையில் அவர் தாயின் படத்தை வச்சுருப்பார், தாய் இருப்பார். வீட்டை சுற்றி புத்தகங்கள், புத்தகத்துக்கு இடையில் ஒரு பூனைக்குட்டி மாதிரி இவர் இருப்பார், எழுதி கொண்டே இருப்பார். நாங்கள் கீழேருந்து மேலே வருவதற்குள் ஒரு ரெண்டு வாக்கியத்தையாவது எழுதி விடுவார். சிறந்த கலைஞர்கள். பெருந்தலைவர் காமராஜர் மிக குறைந்த கல்வி, அவருடைய செயல்கள் பூரா ஒரு முன்னோக்கிய பார்வை, முற்போக்கானவர். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். எனவே ஒரு மிகச்சிறந்த கலைஞர்கள், தலைவர்கள், அவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. மதுரையை பொறுத்த வகையில் என்எம்ஆர் சுப்பராமன் ஒரு மகத்தான தலைவர். வைத்தியநாத ஐயர் ஆகம விதிகளை மீறிய அறிஞர், வைத்தியநாத ஐயர். இப்படி எண்ணற்ற தலைவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க கிட்ட பேசலைனாலும் அவர்களை பார்த்திருக்கிறேன் என்பதை பெருமையோடு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் ஏராளமானவர்கள், அவர்களெல்லாம் எனக்கு ஞானிகளாக ஆசிரியர்களாக இருந்தவர்கள். ஏன் அங்கே ரொம்ப சிம்பிளானவர், போகும்போதும் வரும்போதும் வணக்கம், தோழர்னு இதுவரைக்கும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் தோழர் அப்படின்னு சொல்லி பழகி இருந்திருக்காங்க. எங்களுக்கே எங்கள் செட்டு உள்ளவங்களுக்கே நல்லா பிடிக்கிற மாதிரி பேசுவாப்ல. இப்போது சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ரைட்டுங்களா, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க, மக்களுக்குமே என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? 18 வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று சைக்கிளில் சென்றிருக்கிறேன் சென்னை வரைக்கும். டிஒய்எஃப்ஐ என்கிற அமைப்பு அந்த கோரிக்கை வச்சது, இப்போ கிடச்சிருச்சு. அவங்க எல்லாரும் இந்த அணிக்கு ஆதரவாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இவர் திமுக தலைமையிலான அணி என்று நான் சொல்லுவது ரெண்டு இருக்குது, முற்போக்கு பிற்போக்கு. திமுகவின் தலைமையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அணி என்பது முற்போக்கானது. பெண்களை கொலை செய்யக்கூடாது என்பது, பெண்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பது, இது தேவையா? பாரதியார் சொன்னார், தையலை உயர்வு செய் என்று பாரதி சொன்னார். தையல் சொல் கேளேல் என்று பெண்ணாக இருந்த அவை பாட்டி பாடினார், தையல் சொல் கேளேல். இதுதான் பாரதி தையலை உயர்வு செய்ன்னு சொன்னார். இந்த ரெண்டாவது கருத்து தான் இந்த திமுக தலைமையிலான அணி, அது அதில் உறுதியாக இருக்கு. பெண்களுக்கு கல்வியை கலைஞர் கொடுத்தார், பெண்களுக்கு எல்லா வித முன்னேற்றங்களையும் வழங்கினார், இது தேவையா? பெண்களை நெருப்பில் வைத்து கொள்ளு, குழந்தைகளை கிணற்றில் வீசு, ஆற்றில் வீசு என்று சொன்னவர்கள் தேவையா? இதுதான் ரெண்டு அணி தான். இவர் ரஜினி சார் எந்த அணிக்கு போவாருன்னு தெரியாது. இப்போ அவருடைய அரசியல் வருகை பிரபலமாக பேசப்படுது. பிஜேபியில் இருந்த ஒருவரை தன்னுடைய கட்சிக்கு தலைமை பொறுப்பில் கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு தலைவர் தமிழறிவு மணியன், அவரையும் கொண்டு வந்திருக்காரு. இவங்கெல்லாம் முற்போக்கா பிற்போக்கா என்று நீங்கள் தான் சொல்லணும். பெண்ணாக பிறந்தவர்களை தாயாக வணங்குகிறேன், எல்லா பெண்ணையும். ஆனால் அதில் யார் நல்லதுங்கிறத பெண்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கிறேன். எது சிறந்ததுன்னு நீங்களே முடிவுக்கு வாங்கன்னு கேட்டுக்கிறேன். மேடை கலைவாணர் மற்றும் அரசியல் ஆசான் என்று போட்டிருப்பேன் எங்கள் ஐயா நன்மாறன் அவர்களை பற்றி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கெலாம் அவர் தான் ஒரு பெரிய முன்னோராக இருந்திருக்காரு. ரெண்டு தடவை மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்து இந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்றதில் அவர் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, ஐயா வந்து எம்எல்ஏ ரெண்டு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு. அப்படி இருந்தும் தனக்குன்னு சம்பாதிச்சிக்காம சமூக தொண்டை ரொம்ப ஈடுபாடோடு செய்யக்கூடியவர் அவர். நானும் பார்த்துருக்கேன் பக்கட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் இன்றைய அரசியல்காரர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழக்கூடிய ஐயா தான். எல்லாருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து பிரியால் வரையும் மரியாதை கொடுத்து பேசக்கூடியவர் அவர். எல்லாருக்கும் முன்னுதாரமாக இருந்திருக்காரு. தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு மனிதர்களை இவரும் சொல்லுவார். நடிகர் கமலஹாசன் அவர்கள், அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமலஹாசன் அவர்களை நான் மிகவும் ரசிக்கிறேன், மதிக்கிறேன்.
கமலஹாசன் பரமக்குடியை சேர்ந்தவர். அவர் குடித்த வைகை தண்ணீரைத்தான் நானும் குடித்திருக்கிறேன். நான் புட்டுத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர். இங்கிருந்த வைகை ஆற்றில்தான் நானும் குளித்திருக்கிறேன், அனைத்தையும் செய்திருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட நல்ல மனிதர் கலைத்துறைக்கு அரசியல் துறைக்கு வருகிறார். என்ன நடக்குமோ தெரியாது, எதையுமே அரசியலில் அவங்க நடப்பு தான். ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னால், என்னுடைய சொல்லை வைத்து என்னை மதிப்பிடாதீர்கள், செயலை வைத்து மதிப்பிடுங்கள் என்றுதான் தமிழ்நாட்டில் ஒரு இந்தியாவில் ஒரு கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரு ஆங்கிலேயர் கூறினார். எதையுமே அவர்கள் செயலை வைத்து தான் பார்க்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. வருகின்ற தேர்தலில் முக ஸ்டாலின் அவர்களும் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் தலைமை தாங்குகிற, இன்னும் பிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் அவர்கள் தலைமை தாங்குகிற இந்த அணி வெல்ல வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இதுதான் உண்மை. ரொம்ப நன்றிங்க ஐயா. பொறுமையா கேட்ட எல்லா கேள்விக்குமே நீங்க வந்துட்டு ஒரு புன்னகையோட பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.